Hello, sorry, welcome to Dharvin Physio YouTube channel viewers. Dharvin Physio classroom la next topic Dharvin Advanced Physio Academy la talk about topic vandu created motor imagery adhu solrukanga bar created motor imagery na or imagination. அதாவது இப்போ ஆம் வந்து பக்கவாதம் வந்தவங்க சில இன்ஜுரி வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாக இருக்க தோல்பட்டையில் இந்த காம்ப்ளெக்ஸ் ரீஜினல்ஸ் பெயின் சிண்ட்ரோம் அந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோல்பட்டை தூக்க முடியல. அவன் வந்து முதல்ல ஒரு பால் இருக்க மாதிரி வாட்ச் பண்ணணும், ஒரு டென்னிஸ் பால் மாதிரி வாட்சிங், ஓகேங்களா? அடுத்தது ஒரு இமேஜினேஷன் பண்ணணும், சரிங்களா? த்ரோ பண்ணுற மாதிரி கரெக்டாக அப்படி தான் வாட்சிங் இமேஜினேஷன். மூணாவது மிரர் தெரப்பி வந்து ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப்பு கிரியேட்டர் மோட்டார் இமேஜில் ஒரு ஸ்டெப்பு தான் மிரர் தெரப்பி, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இது அந்த காலத்துலேயே இது ஒரு பெரிய ரிசர்ச் இருக்குது, சீக்ரெட்னு ஒன்று இருக்க வரும் பாருங்கள். அதில் வந்து பிளாசிபோ எஃபெக்ட்னு ஒரு மெடிக்கல், அது ஒரு மிராக்கள், அது ஏதோ ஒன்று கொடுத்தா நம்பிக்கை, அது சரியாகணும் நம்பிக்கை, அதான் உண்மையில் சரியாகுது, அதான் உள் மனசில் சொல்கிறது. அதே தான் இங்கே வந்து இப்போ எனக்கு அந்த கையில் வந்து வலி இல்லை, இப்போ எனக்கு வலது கையில் போய் அந்த வலது கையை வந்து தூக்க முடியல அப்படின்னா இடது கையை வந்து நல்லா வலது கையை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து அடிக்கிற மாதிரி இமேஜினேட் பண்ணுறது, க்ளோஸ் ஐஸ் அண்டு பால் வந்து ஒரு டென்னிஸ் பால் எடுத்து ஆம் மொழி நல்லா தூக்கி அடிக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறது. இது நம்ம திரும்ப 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 நடிக்கும்போது அதான் மோட்டார் இமேஜினே கிரியேட்டட் மோட்டார் இமேஜினா அந்த வலியை எடுத்துருக்க பாருங்கள். இப்போ அந்த கை வந்து உனக்கு வலியும் குறையுதுங்கிறாங்க, ஒரு ப்ரூஃப் பண்ணிருக்காங்க, எவிடன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இது வந்து நிறைய பேஷண்ட்டை பார்க்கும்போது பெனிஃபிட் பர்பஸ்ஃபுல்லாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. நிறையா ஃபாரினர்ஸில் வந்து மெயினாக அதை யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அதான் கிரியேட்டட் மோட்டார் இமேஜரி டெஃபினேஷன். கிரியேட் ஜிஎம்ஐ கிரியேட்டட் மோட்டார் இமேஜரி இஸ் த மோஸ்ட் அப் டு டேட் ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராம். ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராமில் மோஸ்ட் அதிகப்படியான அப்டேட் ப்ரோக்ராம் வந்து இந்த கிரியேட்டட் மோட்டார் இமேஜரி பேஸ்ட் ஆன் த லேட்டஸ்ட் டைம்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரெயின்ஸ். சயின்ஸ் அடிப்படை வச்சுது கிளினிக்கில் வந்து ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா கேஸுக்கு யூஸ் பண்ணி டு ட்ரீட் மெனி காம்ப்ளெக்ஸ் பெயினுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, நல்லா ரிசல்ட் இருக்குன்னு. வாட் டஸ் கிரியேட்டட் மோட்டார் இமேஜரி டூ? கிரியேட்டட் மோட்டார் இமேஜரி டூங்கிறது இஸ் த மோஸ்ட் அப் டு டேட் ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராம். ரைட்டு, முன்னாடி சொல்ல மாதிரி லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் பார்க்குறாங்க மெனி காம்ப்ளெக்ஸ் பெயின் அண்டு மூவ்மெண்ட் பிரச்சனை. அதை நான் சொன்னால் கை தோள்பட்டு தூக்க முடியாதவங்களுக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இஸ் கிரேடட் மோட்டார் இமேஜரி இந்த சேம் அஸ் மிரர் தெரப்பி? ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிறாங்க. மிரர் தெரப்பிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரேடட் மோட்டார் இமேஜரியில் ஒரு ஸ்டெப்பு, சரிங்களா? ரிலேட்லி நியூ டெக்னிக் ஃபார் ட்ரீட்டிங் பேண்டம் லிம் பெயின், காம்படிஷன் பண்ணவங்களுக்குலாம் வந்து யூஸ் ஆகுங்கிறாங்க. கிரேடட் மோட்டார் இமேஜரி கேன் ஆல்சோ ஹெல்ப் வித் கண்ட்ரோல் ஆஃப் மயோஎலக்ட்ரிக் ப்ராசஸ் டிவைசஸ் ஃபார் தோஸ் வித் அன் அப்பர் லிம் ஆம்படிஷனுக்கு வந்து இது கிரேடட் மோட்டார் இமேஜரி வந்து யூஸாக இருக்குது. வாட் இஸ் மோட்டார் இமேஜரி டெக்னிக் அப்படின்னா? மோட்டார் இமேஜரி டெக்னிக்ங்கிறது காக்னேட்டிவ் ப்ராசஸ், அது மைண்டில் வந்து ஒரு இமேஜினேஷன் விச் சப்ஜெக்ட் இமேஜின் தட் ஹீ ஷீ பெர்ஃபார்ம் ஏ மூமெண்ட் வித்தவுட் ஆக்சுவலி பெர்ஃபார்மிங். அதாவது ஒரு மூமெண்ட் செய்யாமல் தோல் இந்த கையில் எடுந்து வலது கையில் ஒரு பால் எடுத்து டென்னிஸ் பால் மாதிரி அடிக்கிற மாதிரி, அதாவது ஆக்ஷன் பண்ணாமல் இமேஜின் பிரெயினில் பண்ணுறது, அதான் மோட்டார் கிரியேட்டட் மோட்டார் இமேஜினரி அப்படிங்கிறது. அதான் அர்த்தம், அது வித்தவுட் பெர்ஃபார்மிங் மூமெண்ட் அண்ட் விதட் ஈவன் டெஸ்டிங் த மசில்ஸ் மதித்து மசில்ஸுடைய வேலை கொடுக்காமையும் மூமெண்ட் பண்ணாமல் ஒரு இமேஜின் மூலம் பண்ணுறது தான் இந்த மோட்டார் இமேஜர் டெக்னிக், சரிங்களா? அது எளிமையாக சிம்பிளாக எங்களுக்கெல்லாம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் நடத்துறதில்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போது எவ்வளோ காலேஜ் நடத்துகிறான்னு தெரில. இது வந்து இந்த இப்போது அட்வான்ஸ் ஃபிசியோ டெக்னிக் ஒரு 30-32 டெக்னிக் வந்து நான் ரிப்பீட்டடாக பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இதை நம்பலாம் வந்து இதை வந்து ஃபுல் ஸ்ட்ராங் ஆகணும், அதான் மெயின். ஏன்னா அது வந்து பிஜி யூஜி சிலபஸ்லேயும் இருக்குது, இப்போ யாரும் அதை நடத்த மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. இனிமேச்சு நடத்துங்க, என்ன நல்லா டீப்பாக நடத்துங்க, எளிமையாக தமிழில் புரிகிற மாதிரி நடத்துங்க பசங்களுக்கு, சரிங்களா? ஒரு ரெக்வஸ்ட்டாக தான். ஓகே, இட் இஸ் எ டைனமிக் ஸ்டேட் டூரிங் விச் த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் மோட்டார் ஆக்ஷன் இஸ் இன்டர்னலி ஆக்டிவேட்டட் வித்தவுட் எனி மோட்டார் அவுட்புட். அதாவது டைனமிக் ஸ்டேட் டூரிங் விச் இஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மோட்டார் ஆக்ஷன், நம்ம தோள்பட்ட தூக்க முடியல அப்படின்னா குறிப்பிட்ட ஆக்ஷன் வந்து இன்டர்னலி ஆக்டிவேட்டட் மூளையில் வந்து தூக்குற மாதிரி பால் எடுத்து போடுற மாதிரி இதாங்க மோட்டார் இமேஜினரி தான்.
இது வந்து நிறைய ஃபாரின்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுங்க, இன்னும் பழைய மாதிரியே நம்ம அந்த மிஷினை வச்சுட்டே இன்னும் அட்வான்ஸ் கிளினிக்னு பக்காவாக பண்ணணும். ஒன்லி லேட்டஸ்ட் இந்த கிளினிக் 32 டெக்னிக் இருக்குல்ல, இது நம்ம ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிசர்ச் வந்து பேஷண்ட்டை வந்து ஃபீட்பேக் வாங்கிகிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்போ தாங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ் வளர முடியும். நம்ம தான் அப்போ தான் நம்ம டாக்டருங்க வந்து நம்மளை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம நாலேஜ் அப்டேட்லேயே இருக்கணும், அதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே இதை ட்ரை பண்ணி லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள் நல்லா இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி. எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு போனாவே இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படியே ஆண்டுச்சு, நம்மளுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். பரவாயில்ல, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி இன்னும் எக்ஸாம்பிள் ஆகணும், ஒரு டெமோ பண்ணணும், தர்வின் ஃபிசியோ கிளாஸ் வரும்போது இன்னும் ஒரு பக்காவாக கிளாஸ் அட்மாஸ்பியர் கொண்டு நல்லா எடுக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா, முடிஞ்ச வழியும் நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் நிறைய காலேஜ் இந்த அட்வான்ஸ் டெக்னிக்கெலாம் முடிச்சுட்டு இது எளிமையாக சிம்பிளாக பவர் பாயிண்ட் மாதிரி பண்ணி எல்லா டெக்னிக் பற்றியும் ப்ரீவாக டக்குன்னு புரியிற மாதிரி எல்லாம் சொல்லணும் சொல்லணும். அதை வச்சு அவங்க வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே, இவங்களெல்லாம் பிஜி எடுத்தவங்க எடுக்கவே கிடையாது. அட்வான்ஸ் தெரப்பியூட்டிக்னு இருக்குது, 32 டெக்னிக் இருக்குது. இல்லை யாராச்சும் எடுத்துன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப உண்மையிலேயே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சில பேர் வந்து ட்ரெயின் இடையிலும் கப்பிங் தெரப்பி 32 டெக்னிக் இருக்குது. இதை ஃபாரினில் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு டெக்னிக் வச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறாங்க. அந்தமாதிரி இந்த 32 கிளினிக் நம்ம இன்டர்ன்ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதம் ரொட்டீனாக போடணும். அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்துக்கலாம், 2 வாரமாச்சும் ஒரு டெக்னிக் பண்ணு, பேஷண்ட் யூட்டிலைஸ் பண்ணு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் காமி, இந்த மாதிரி நம்ம ஃபீல்டு வளரும். சரிங்களா, அந்த ஃபிசியோதெரப்பி அடுத்த மாதம் வருது டே, அதுக்கு வந்து சில பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அட்வான்ஸ் டெக்னிக் எல்லாமே சில டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஃபிசியோட எவ்வளோ லெவலில் இருக்குது நல்லா எளிமையாக சிம்பிளாக தமிழ்லேயே டக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி 32 அட்வான்ஸ் டெக்னிக் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எந்தெந்த டாக்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, டைம் இருந்தாங்கன்னா கூட்டி என் ஃப்ரெண்ட்ஸை வந்து பண்ணலான்ருக்கேன் டாக்டர்ஸு. சரிங்களா, என்ன நிறைய டைம் நான் ஃபங்க்ஷன் பண்ணி நிறையா டிஸ்டர்ப் ஆகிருக்கேன், அதெல்லாம் நம்ம ஃபிசியோதெரப்பினாலும் முடியல, நம்ப முடியல. பட் இருந்தாலும் இது என்னுடைய மோட்டிவ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணணும், புரியணும் உங்களுக்கு, அதான் என்னோடய மெயின் எய்ம். இன்ட்ரெஸ்ட் ஆகாமல் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியல. ஃபிசியோதெரப்பிஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் ஆட்டிடியூட்லாம். நான் 22 வருஷமாக நிறைய பண்ணியிருக்கேன் அந்த ப்ரோக்ராம்லாம். பட் இனிமேல் நம்மளால் அவ்வளோலாம் இது பண்ண முடியாது. கிளினிக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரௌண்ட்லாம் ரெடி பண்ணுறோம், ஒலிம்பிக் ட்ரைனிங், பேரா ஒலிம்பிக் ட்ரைனிங் மாதிரி. கிளினிக் பக்கத்துலேயே ஜிம்லாம் இருக்குது, அது அதனால் அதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி இந்த ப்ரோக்ராம் பக்காவாக பண்ணலான்ட்ருக்கோம். அட்வான்ஸ் ஃபிசியோதெரப்பிக் டெக்னிக்குன்னு 32 டெக்னிக்கும் யூட்டிலைஸ் பண்ணணும், அதான் என்னுடைய எய்ம். அப்டேட்டே இருக்கணும், ஃபைல் அசஸ்மெண்ட் பக்காக இருக்கணும், ஃபீட்பேக் இருக்கணும். சரிங்களா, அது வந்து ஒபிசிட்டி தனியாக ட்ரைனிங் கொடுக்கணும், ஃபிட்னஸ்க்கும், அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஃபிசியோவுக்கு தனியாக ட்ரைனிங் ஆகணும், அப்டேட்டில் இருக்கணும். உமன்ஸ் ஹெல்த், மென்ஸ் ஹெல்த், கார்டியோ, நியூரோ, ஆர்த்தோ, ஸ்போர்ட்ஸ், ஜெரியாட்ரிக், இது எல்லாமே பக்காவும் நம்ம அப்டேட்டில் இருக்கணுங்க. ஒரு டீம் ஒர்க்கை பண்ணா நம்ம நல்லா டெவலப் ஆகணும். சரிங்களா, அது என்னுடைய எய்ம். ஓகே, பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.